பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை ஆதம்பாக்கத்தில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதம்பாக்கம் மன்னடி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் எட்வின். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார், தினேஷ், ரவி ஆகிய மூவரும் அவரது வீட்டில் மது அருந்தினர். அப்போது எட்வின் மற்றும் அஜித்குமார் ஆகியோருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. உடன் இருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து மேலும் குடித்துவிட்டு அங்கேயே உறங்கினர். தொடர்ந்து அதிகாலை நேரத்தில் எட்வின் போதையில் உறங்கிய நபர் மீது கல்லை போட்டு கொடூரமாக தாக்கினார். இதில் படுகாயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தனது நண்பரிடம் கூறிய கொலையாளி அங்கிருந்து தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து வந்த ஆதம்பாக்கம் காவல்துறையினர் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு இடங்களில் தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதேபோல ஆண்டிப்பட்டி ஆரிய வைசிய மஹாலில் நடைபெற்ற முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்று வட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கணக்கெடுப்பு பணியில் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியாளர் முருகேஷ் உத்தரவின் பேரில் ஆரணி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று அனைவருக்கும் சரு, இருமல், சளி, காய்ச்சல் இருக்கிறதா என்பது குறித்து கணக்கெடுக்கும் பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்து கணக்கெடுப்புகள் குறித்த அறிக்கையை அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவர்களிடம் அவர்கள் ஒப்படைக்க உள்ளனர். இதன் மூலம் நோய் தொற்று பரவலை தடுக்கும் முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தினர் செய்ய உள்ளனர். முன்னதாக ஆரணி நகராட்சி அலுவலகத்தில் 54 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நகராட்சி சுகாதார நல மருத்துவர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் கரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுகாதாரத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அதிகாலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தொடர்ந்து 100 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட நிலையில் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுகாதாரத்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதற்கிடையே சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு இடையே தடுப்பூசியை வழங்காமல் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தற்கொலைக்கு முயன்ற தந்தை இறந்துவிட்டதாக நினைத்து இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. உளுந்தூர்பேட்டை அருகே புகைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மது அருந்தும் பழக்கம் உரியவர். இந்த நிலையில் இவரது மகன் குபேந்திரன் வீட்டிற்கு மது அருந்துவிட்டு வந்த தந்தையை கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த இளைஞர் பொது இடத்தில் தந்தையை அடித்துள்ளார். இதனால் மரமடைந்த இளைஞரின் தந்தை மதுவில் விஷத்தை கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து அவரை அந்த பகுதியினர் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த குபேந்திரன் தந்தையை அடித்துக் கொன்றுவிட்டதாக நினைத்து இளைஞர்கள் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து எலவனாசூர் கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரோனா குறித்து உலகளவில் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற ஓவியப் போட்டியில் இடம்பெற்ற ஓவியங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. அரக்கோணம் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் கரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இடையே உலக அளவிலான ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இணையதளம் வாயிலாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, ஸ்வீடன், மஸ்கட் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 2019 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் இடம்பெற்ற ஓவியங்கள் அரக்கோணத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. மேலும் சிறந்த விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஸ்டுடியோக்களுக்கு மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புகைப்படக் கலைஞர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
நாகைப்பட்டினம் தெற்கு மாவட்ட ஸ்டுடியோ மற்றும் வீடியோ புகைப்பட கலைஞர்கள் நலச்சங்கத்தினர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஊரடங்கு காரணமாக ஸ்டுடியோக்கள் மூடப்பட்டுள்ளதாலும் திருமண சுப நிகழ்ச்சிகளும் தடைப்பட்டுள்ளதாலும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து புகைப்பட கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஸ்டுடியோக்களின் மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், புகைப்பட கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், ஸ்டுடியோக்களை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் கோரிக்கைகளாக வலியுறுத்தப்பட்டன. நாமக்கல்லில் கரோனா விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். நாமக்கல்லில் கரோனா தொற்றின் தாக்கம் குறையாததால் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அரசின் வழிமுறைகள்படி குறிப்பிட்ட கடைகள் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நகரின் கடைவீதி பகுதிகளில் அரசு விதிமுறைகளை மீறி பல கடைகள் திறக்கப்பட்டு இருப்பதாக நாமக்கல் நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. அதன்படி நகரின் பிரதான சாலைகளில் சோதனையிட்டு தேநீர் கடைகள், பூஜை பொருட்கள், விற்பனை கடைகள், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபத்தி கிராம கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் தலைமையில் வருவாய் தீர்வாய கணக்குகள் ஆய்வு நடைபெற்றது. அப்போது அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடம் கிராம கணக்குகளை மாவட்ட வருவாய் அலுவலர் கேட்டறிந்தார். மேலும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஜமாபத்தி நிகழ்வில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேரூரில் புதர்கள் மண்டி சுவர்கள் இடிந்து விழுந்த சுடுகாட்டை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். உத்தரவேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு பகுதியில் சுடுகாடு அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டை அந்த பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் இறப்பு மற்றும் சடங்குகள் செய்வதற்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சுடுகாடு தற்போது புதர்கள் மண்டி தடுப்பு சுவர்கள் சிதிலமடைந்தும் இறந்தவர்களின் காவல் தெய்வமான ஹரிச்சந்திர பகவான் சிலை உடைந்தும் காணப்படுகிறது. இதனால் சுடுகாட்டில் இறந்தவர்களின் சடலங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக புதைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சுடுகாட்டில் உள்ள விளக்குகள் எரியாததால் அடக்கம் செய்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனையடுத்து சுடுகாட்டை சீரமைத்து ஹரிச்சந்திர பகவான் சிலை புதுப்பிக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூரில் உள்ள சேக்கிழார் மணிமண்டபத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட கோவில்களில் சம்பளமின்றி பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 4000 ரூபாய் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் ஆர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு அன்பரசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சம்பளமின்றி 141 கோவில்களில் பணிபுரியும் 228 அர்ச்சகர்களுக்கு 9,12,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் ஆவேரிக்கரையில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ஜெயங்கொண்டம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு 3 பேர் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பாரதிதாசன், சின்ராசு, பிரபாஷ் சங்கர் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 600 கிராம் கஞ்சா பொட்டலங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக தேதியை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள சிவாச்சாரியர்கள், கிராம கோவில் பூசாரிகள் உள்ளிட்ட 400 பேருக்கு 4000 ரூபாய் கரோனா நிவாரண நிதி மற்றும் 15 வகையான பலசரக்கு தொகுப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மீன்வளம், மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான தேதியை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என கூறினார். மேலும் இந்த கோவிலின் சுற்றுப்பிரகார மண்டபத்தை கருங்கல்லால் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். விருதுநகரிலிருந்து திருப்பூர் வரை மின்கோபுரம் அமைக்கும் பணியினை நிறுத்த வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விருதுநகரில் இருந்து திருப்பூர் வரை உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியினை நிறுத்த வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட மின்கோபுரம் அமைக்கும் பணி தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் ஒன்றிணைந்து தாராபுரம் சார் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். அலுவலகத்தில் சார் ஆட்சியர் இல்லாததால் விவசாயிகள் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் மணவாசி கிராமத்தில் 1.5 உயர வாழை மரத்தில் வளர்ந்த பூவினை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கரூர் மாவட்டம் மணவாசி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வளாகத்தை சுற்றி தென்னை, வாழை, தேக்கு உள்ளிட்ட பல்வேறு மரவகைகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் 2 வாழை மரங்களுக்கு மத்தியில் இடைக்கண்ணு வாழை மரம் வளர்ந்துள்ளது. பொதுவாக வாழை மரங்கள் 6 உயரம் வளர்ந்த பின்னர் வாழைத்தார் போடுவது வழக்கம். ஆனால் சுமார் 1.5 உயரம் மட்டுமே வளர்ந்துள்ள இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் வைப்பதற்கு முன்னோட்டமாக வாழைப்பூ வளர்ந்துள்ளது. இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த கோவில் நிர்வாகிகள் வாழைப்பூவிற்கு ஆரத்தை காண்பித்து திருநீறு தூவி வழிபாடு நடத்தினர். மேலும் தகவல் அறிந்த கிராம மக்கள் அவற்றை ஆர்வத்துடன் வந்து வாழை மரத்தை பார்த்து செல்கின்றனர். கோவையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சித்திரை சாவுகடி தடுப்பணையில் உள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நொய்யல் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சித்திரை சாவடி தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து தடுப்பணையிலிருந்து நீர் அருவி போல கொட்டுகிறது. நொய்யலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரை காவிரி ஆற்றின் ஜபல் படித்துறையில் காவிரி நீரை வரவேற்கும் விதமாக சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. கும்பகோணம் பாலக்கரை காவிரி ஆற்றின் டபீர் படித்துறையில் ஆற்றில் காவிரி நீர் வந்ததை வரவேற்கும் விதமாகவும் காவிரி ஆற்றின் நீர் தொடர்ந்து தடைபடாமல் நிறைந்து கடைமடை வரை செல்வதற்காகவும் வேளாண் செழிக்க வேண்டியும் சிறப்பு பூசை நடத்தப்பட்டது. கைலாய வாத்தியம் முழங்க புனித நீர் நிரப்பிய கலசத்தை வைத்து பூசைகள் செய்த பிறகு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கடத்தில் உள்ள புனித நீரை கொண்டு காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மந்திரங்கள் கூறி மலர்கள் தூவி வரவேற்றனர். இதில் கோரக்கர் சுவாமிகள், சிவனடியார்கள், பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் நடைபெற்ற வருடாந்திர புஷ்பயாகத்தில் கரோனா அச்சுறுத்தல் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த மே மாதம் 18 முதல் ஜூன் மாதம் 26 வரை நடைபெற்றது. இந்த பிரம்மோற்சவத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களால் ஏற்பட்ட தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யும் விதமாக புஷ்ப யாகம் நடைபெற்றது. இதற்காக பூதேவி ஸ்ரீதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட மூலிகைப் பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புஷ்ப யாகம் நடத்தப்பட்டது. கரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக புஷ்ப யாகத்தில் பக்தர்கள் இல்லாமல் குறைந்த அளவு ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் மூலம் நடத்தப்பட்டது. இதில் ஜியர்கள், கோவில் துணைச் செயலர் அலுவலர் ராஜேந்திரன், தோட்டத்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.